நம்ம தினமும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற யூடியூப்ல லைக்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே படுகுழியில தள்ளிக்கிட்ட ஒரு யூடியூபர் தான் நிக்கோ கேடோ அவகேடோ. There's no cure. Because my life is a disaster. தான் சாப்பிட்றதையே வீடியோ எடுத்து போடுற இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 4 மில்லியன். அடடே, சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இவரோட வெயிட் இப்போ 350 பவுண்ட், அதாவது 150 கிலோ. ஆரம்ப காலத்தில் தன்னை வீகன் சொல்லி அறிமுகப்படுத்தி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண நிக்கோ கேடோ மக்பூன் வீடியோஸ் போட்ட உடனே எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியுது. சாதாரணமாக நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு அதிகமான சாப்பாடை ஒரே ஆளாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சாப்பிட்றது தான் மக்பங்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நிக்கோலஸை யாராலையும் தடுக்க முடியலை. டெய்லி வீடியோ போடுறேன்னு அளவுக்கு அதிகமான சாப்பாடை சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்காரு. அவர் எதுக்காகவும் வீடியோ போடுறத நிறுத்தலை. தன்னுடைய பார்ட்னர் பிரேக்கப் பண்ணிட்டு போனப்போவும் வீடியோ போடுறத நிறுத்தலை. தன்னுடைய முதுகெலும்பு உடஞ்சி சீரியஸாக இருந்தப்போவோ அவர் வீடியோ போடுறத நிறுத்தலை. இது எல்லாத்துக்கும் மேலே சுவாசிக்க முடியாமல் பிரீத்தர் வச்சு சுவாசிக்கிற நிலமை வந்தப்போ கூட அவர் வீடியோ போடுறத நிறுத்தவே இல்லை. அவருடைய வீடியோ கமெண்ட் செக்ஷன் முழுக்க அவருடைய வெயிட் கெயின் பற்றின கமெண்ட்ஸ் தான் நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2020 தன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்க போகிறேன்னு யூடியூப்ல இருந்து குவிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக கொஞ்ச நாள்லேயே திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு யாரால வேணால் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான கண்டென்ட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட உயிரை பணையம் வச்சு போடுற ஒரு கண்டென்ட் இன்னைக்கு ரீச் ஆனாலும் நாளைக்கு நம்மளோட உயிருக்கே ஆபத்த முடியும்.